நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுடைய காவல்துறையிலிருந்து ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கான ரெக்ரூட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குதிரை பராமரிப்பாளர், தமிழ்நாடு காவல்துறையில் இருக்கிற குதிரைகளை பராமரிக்கிறதுக்கான பராமரிப்பாளரை வந்து தேர்வு செய்கிறதுக்காக தான் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. இது ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடலை, ஃபுல் அண்ட் ஃபுல் நியூஸ் பேப்பரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நியூஸ் பேப்பரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம இப்போ போயிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்றதை இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு காவல்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க. இது வந்து தினத்தந்தி நியூஸ் பேப்பரில் இன்றைய டேட்டில் வந்திருக்கு, அதாவது 19/3/2023 தினத்தந்தி நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. அதில் இருக்கிற டீட்டெயில்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் தமிழ்நாடு அரசு காவல்துறை காலி பணியிடங்களை நிரப்புவது தொடர்பான காவல் ஆணையர் சென்னை பெருநகர காவல் அவர்களின் செய்திக்குறிப்பு. குதிரைப்படையில் கீழ்காணும் பணிக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பதவியின் பெயர் குதிரை பராமரிப்பாளர், அதாவது இந்த பதவியோட பெயர் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை பராமரிப்பாளர். மொத்த காலியிடம் வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 10 காலியிடம் தான் இருக்குது. ஊதிய விவரங்கள், அதாவது மொத்தமாக 10 பேர் இருக்கிறாங்க. இதுக்கான சம்பளம் வந்து எவ்வளோனு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 15,700 முதல் 50,000 வரை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரமுமே இதிலே அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. வயது வரம் பார்த்தீங்கன்னா 31/3/2023 அன்று 18 வயது முடிந்தவராகவும் அவரவர் பிரிவிற்கு உரிய 30, 32, 35 இந்த வயசுலேருந்து ஒரு ஒரு கம்யூனிட்டி ஒரு ஒரு ஜாதிக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த வகுப்பை வந்து பிடிச்சிருக்காங்க. இப்போ இதர பிரிவினர், பொது பிரிவினர்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா 30 வயசுக்குள்ளார இருக்கணும். பிற்படுத்தப்பட்டோர் பிசி இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 32 வயசுக்குள்ளார இருக்கணும். மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் 32 வயசுக்குள்ளார, பழங்குடியினர் 35 வயசுக்குள்ளார இருக்கணும், ஆதி திராவிடர் 35 வயசுக்குள்ளார இருக்கணும், அருந்ததியினர் 35 வயசுக்குள்ளார இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி, தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்கள் வந்து இதுதான் கல்வி தகுதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவும் குறிப்பிடலை. ஸோ 10th pass 8th passலாம் கிடையாது, உங்களுக்கு தமிழில் எழுத தெரியணும், படிக்க தெரிஞ்சிருக்கணும், இது தெரிஞ்சிருந்தாலே உங்களுக்கு போதும். நெக்ஸ்ட்டு விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா 3/4/2023 மாலை 5 மணிக்குள்ளார நீங்கள் விண்ணப்பத்தை அனுப்பிடணும். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பார்த்தீங்கன்னா குதிரை பராமரிப்பாளர் விண்ணப்பம், காவல் ஆணையாளர் அலுவலகம், சென்னை பெருநகர காவல், வேப்பேரி, சென்னை 7 என்ற முகவரிக்கு தான் நீங்கள் விண்ணப்பத்தை அனுப்பணும். இதை நீங்கள் ஃபில்லப் பண்ணி அனுப்புங்க, உங்களுடைய கையாலே ஃபில்லப் பண்ணி அனுப்புங்க ஃபார்மை. நெக்ஸ்ட்டு விண்ணப்பதாரர்கள் அவரவர் அசல் சான்றிதழ்களை சரிபார்க்கும் நாள் மற்றும் இடம். இதிலே அவங்க சொல்லிட்டாங்க, என்றைக்கு வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதாவது நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க இல்லையா, நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு நேரில் கூப்பிடுவாங்க, அதுக்கு நீங்கள் போகணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 17/4/2023 நேரம் காலை 7 மணி, இடம் ராஜரத்னம் உள்விளையாட்டு அரங்கம், ருக்மணி லட்சுமிபதி சாலை, மார்ஷல் சாலை, எழும்பூர், சென்னை 8 சொல்லி கொடுத்துருக்காங்க. ராஜரத்னம் விளையாட்டு அரங்கத்தில் நடக்குது 17/4/2023 நேரம் காலை 7 மணிக்கு அங்கே ராஜரத்னம் விளையாட்டு அரங்கத்தில் நடக்குது. கரெக்டாக 17ஆம் தேதி அங்கே போயிடுங்க. இது எப்படி நீங்கள் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு வெள்ளைத்தாளில் விளம்பரத்தில் அளிக்கப்பட்டுள்ள மாதிரி படிவத்தை பூர்த்தி செய்து விண்ணப்பம் அனுப்ப வேண்டும். ஒரு வெள்ளைத்தாளில் விளம்பரத்தில் அளிக்கப்பட்டுள்ள மாதிரி படிவத்தை பூர்த்தி செய்து விண்ணப்பம் அனுப்ப வேண்டும். விண்ணப்பத்துடன் கல்வி தகுதி சான்றிதழ் மற்றும் ஜாதி சான்றிதழ் நகல்களை இணைக்க வேண்டும். நீங்கள் எதுவுமே படிக்கலை அப்படின்னா உங்களுடைய ஜாதி சர்டிஃபிகேட்டை வந்து அது கூட வந்து வச்சு அனுப்புங்க. இல்லை நீங்கள் ஏதாவது ஸ்கூலில் ஒரு 5வது வரைக்கும் படிச்சிருக்கீங்க, 6வது வரைக்கும் படிச்சிருக்கீங்க, இல்லை 10th pass பண்ணலை அப்படின்னா உங்களுக்கான டிசிஇ அந்த ஸ்கூல்லேயே வந்து எழுதி வாங்கிக்கோங்க. அதே போல் நீங்கள் உங்களுடைய ஜாதி சான்றிதழ் முக்கியமாக கேட்குறாங்க. ஸோ எல்லாருமே ஜாதி சான்றிதழ் வச்சு தான் அனுப்பி ஆகணும், வேறு வழி கிடையாது. விண்ணப்பங்களை வந்து தபால் மூலம் மட்டுமே அனுப்ப வேண்டும், பொறியியலில் போட்டுறாதீங்க, தபாலில் வந்து அனுப்புங்க. நம்ம கவர்மெண்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாக போயிட்டு அனுப்புங்க. இது யார் விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டுமே தான் விண்ணப்பிக்கணுமா, பெண்களுக்கு இந்த போஸ்டிங்ஸ் கிடையாது. ஸோ ஆண்கள் மட்டுமே இதில் விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 17/4/2023 அன்று சான்றிதழ்களை சரிபார்க்க ஆஜராக வேண்டும், ஆஜராகாவிட்டால் உங்களது விண்ணப்பம் கண்டிப்பாக நிராகரிக்கப்படும், மீண்டும் உரிமை கோர இயலாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் அன்றைக்கே வந்து அந்த சான்றிதழ் சரிபார்க்குற அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக போயாகணும். அன்றைக்கி போக முடியலைன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுறவங்க உங்களை வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. இப்பணிக்கு தேர்வாகும் பட்சத்தில் பணி நிமித்தமாக அவ்வப்போது உருவாக்கப்படும் நிபந்தனைகள் மற்றும் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு பணிபுரிய வேண்டும். அவங்க ரூல்ஸ்லாம் ஒரு சில சமயத்தில் மாற்றி வைப்பாங்க, இந்த குதிரை பராமரிப்புக்கான ரூல்ஸு, அந்த ரூல்ஸுக்கெலாம் கரெக்டாக நீங்கள் ஒரு ஒரு டைம் மாறும், அந்த ரூல்ஸ் மாறுது, இதுக்கு முன்னாடி எனக்கு வேறு வேலை சொன்னீங்க, இப்போ வேறு வேலை கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கக்கூடாது. அந்த நிபந்தனைகளுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.
அடுத்தது அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா குதிரை பராமரிப்பாளர்களின் வேலைகள் கீழ்கண்டவாறு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்ன வேலை கொடுப்போம் அப்படின்றது அவங்க கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதான் கீழே அவங்க குறிப்பிட்டிருக்காங்க பாருங்க. அது என்ன குறிப்பிட்டு இருக்காங்கன்னா, தினமும் காலை 4:30 அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். டெய்லி காலையில் 4:30 நீங்கள் எழுந்துடணும். 4:30 எழுந்து அவங்க என்ன அறிக்கை நீங்கள் அன்னைக்கு செய்ய போறீங்கன்ற மாதிரி சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. குதிரைகளை வந்து நீங்கள் 4:30 எழுப்பணும். குதிரைகள் படுத்திருந்த வைக்கோல்களை அகற்ற வேண்டும். அதாவது குதிரை படுத்திருந்த இடத்த சுத்தம் பண்ணணும், குதிரை லாடத்தை சுத்தம் பண்ணணும், குதிரைகளின் சாணங்களை அதற்குரிய இடத்தில் கொண்டு போய் நிரப்ப வேண்டும், குதிரைகளின் உடம்பில் உள்ள அழுக்குகளை சுத்தம் செய்தல் வேண்டும், குதிரையை குளிப்பாட்டணும், குதிரைகளுக்கு 1 நாளைக்கு 4 முறை இடைவெளி விட்டு தீவனம் வைக்க வேண்டும். குதிரைக்கு 1 நாளைக்கு 4 முறை நம்ம தீவனம் வைக்கணும். குதிரைகளுக்கு லாடம் கட்டும்போது லாடம் கட்டுபவருக்கு உதவி செய்ய வேண்டும், அவ்விடத்தை சுத்தம் செய்யணும். குதிரைகளை கால்நடை மருத்துவமனைக்கு 1 மாதம் மற்றும் உடல்நிலை சரியில்லாத நேரத்திலும் அழைத்து செல்ல வேண்டும். குதிரை உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டால் உடனிருந்து கவனிக்கப்பட வேண்டும். குதிரை எங்கேயாவது ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்து அங்கேயே 2-3 நாளைக்கு இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் அங்கே குதிரை கூட இருந்து பார்த்துக்கணும். குதிரைகளுக்கு அதற்குரிய நேரத்தில் தண்ணீர் காட்ட வேண்டும். பணிக்கு சென்று திரும்பும் குதிரைகளை சுத்தம் செய்ய வேண்டும். வெளியில் எங்காவது அதை ட்ரைனிங் கூப்பிட்டு போயிட்டு திரும்ப கூப்பிட்டு வந்து விட்டாங்கன்னா அப்போ குதிரையை மறுபடியும் குளிப்பாட்டணும். 3 நாட்களுக்கு 1 முறை குதிரைகளை குளிக்க வைக்க வேண்டும். கண்டிப்பாக 3 நாளைக்கு 1 முறை நீங்கள் குதிரைகளை குளிப்பாட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே அவங்க இதுக்கான ஃபார்முமே கொடுத்துருக்காங்க. எப்படி நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்ப படிவம் சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப படிவத்தில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்களுடைய பெயர், உங்கள் தந்தை பெயர், நீங்கள் பிறந்த தேதி, உங்களுக்கான வயது இப்போ எவ்வளோ இருக்குது, நீங்கள் என்ன மதத்தை சார்ந்தவங்க, அதுக்கப்புறம் என்ன இனம், என்ன வகுப்பு, இனம்ன்ற இடத்துல எம்பிசியா பிசியான்னு போட்டுக்கோங்க, வகுப்புன்ற இடத்துல உங்களுடைய ஜாதி என்னவோ அந்த ஜாதியை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கல்வித்தகுதி, உங்களுடைய கல்வித்தகுதி என்னவோ அந்த கல்வித்தகுதியை போட்டுக்கோங்க. 10வது முடிச்சிருக்கிறீங்க, 8வது முடிச்சிருக்கிறீங்க, 5வது முடிச்சிருக்கிறீங்க, இல்லை படிக்கவில்லைனாலும் படிக்கவில்லைன்னு சொல்லிட்டு போட்டு உங்களுக்கு ஏதை படிக்க தெரியுன்ற மாதிரி போட்டுக்கோங்க. தாய்மொழி என்ன, தாய்மொழி தமிழ் அப்படின்றத போட்டுக்கோங்க. முன்னனுபவம் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா முன்னனுபவத்தை அந்த இடத்துல எழுதுங்க. இல்லை அதை பற்றி தனியாக ஒரு பேப்பரில் கூட கூட எழுதி நீங்கள் வச்சுக்கலாம். அது கூட அந்த முன்னனுபவம் இருக்கிற இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. வேறு ஏதாவது அனுபவம் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய விலாசம் என்னவோ அந்த விலாசத்தை தெளிவாக எழுதுங்க அந்த இடத்துல. உடல் உழைப்பை சார்ந்த இதர தகுதிகள், இவ்வேலைக்கு தேர்வு செய்யப்பட்டால் மேற்படி குதிரைகளின் சாணங்களை அள்ளி துப்புரவு செய்யும் வேலையை உளப்பூர்வமாக செய்கிறேன் என்பதை உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே நீங்கள் கையெழுத்து போடணும். இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா காவல் ஆணையர், சென்னை பெருநகர காவல்துறை, இதுதான் அவங்க இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மு, இந்த மேலே அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டெஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கீழே வந்து ஷோ மோர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே இந்த ஃபார்ம் வந்து நான் அட்டாச்மெண்ட் பண்ணி கொடுத்துருப்பேன். நீங்கள் அதுலேருந்தே கூட இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.